வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த 18 அதிமுக எம்எல்ஏக்கள் தகுதி இழப்பு பற்றிய தீர்ப்பு இன்னைக்கு வெடிஞ்சிருச்சு. இன்னைக்கு 10:30 வெளிவரப்போறதா செய்தி வந்திருக்கு. இந்த ஆரூட லக்னப்படி இந்த தீர்ப்பு எப்படி இருக்கக்கூடும் அப்படின்னு ஒரு கணிப்பு. அவை இதுவரைக்கும் வந்து நாம் என்னெல்லாம் சொன்னோம், அதில் என்னெல்லாம் நடந்தது, எது பல்பு வாங்கிருச்சு, இது வந்து இதை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். இங்கே வந்து என்னென்னா, ஜோதிடம் பழித்தால் அது அந்த ஜோதிடத்தின் பெருமை. ஜோதிடம் பொய்த்து போனால் ஜோசியரை எங்கேயோ போட்டு விட்டாருன்னு அர்த்தம். அவ்வளோதான், ரொம்ப குழப்பிக்காதீங்க. இப்போ இந்த தீர்ப்பு எப்படி இருக்கும்? ஆரோட லக்னம், அதாவது அந்த நேரத்தில் எந்த லக்னம் ஓடுது அப்படின்னு பார்த்து சொல்கிறது தான் ஆரோட லக்னம். அதன்படி தனுசு லக்னம் போடும். இந்த தனுசு லக்னம் இதுக்கு அதிபதி வந்து குரு. இவர் வந்து அவாளுக்கு காரகன். இப்போ வந்து இந்த ஆரிய திராவிட போர், இது வந்து உங்கள் தமிழகத்தில் இவங்க சொல்லக்கூடிய கணக்கு வந்து 2000 வருஷம். நான் எங்கள் பக்கத்தில் வந்து இந்த பிரம்மங்காரு 5000 வருஷம் அப்படின்னு எழுதி வச்சுருக்காரு. அதாவது 5000 வருஷமாக வந்து அவ இந்த மற்ற வருணத்தாரை அடக்கி ஆண்டாங்க. 5000 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவர்களுடைய பிடி தளரும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. இப்போ இதை அந்த கோணத்தில் தான் பார்க்கணும். இங்கே ஜெயலலிதா அம்மையார் உசுரோடு இருந்த வரைக்கும் தீர்ப்பு வரலை. அதுக்கு பிறகு சசிகலா வந்து அது வந்து ஜெயலலிதா A1, சசிகலா A2, அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் ஜெயாவுக்கும் சசிகலாவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசங்கிறது எடப்பாடியை முதல்வராக்கி அழகு பார்த்தது. பார்க்க அழகு பார்க்கல, நம்ம பன்னீர் வந்து மயிலாப்பூரில் ஒரு மாமா வீட்டில் உட்காந்துக்கிட்டு டியூஷன் படிச்சுட்டு தர்ம யுத்தம் அதெல்லாம் பண்ணி லந்து கொடுத்தார். இப்போவும் வந்து உண்மையான அதிகாரம் யார்கிட்ட குவிஞ்சிருக்கு தெரியும், ஒரு புரோகிதர்கிட்ட. அதேபோல் இந்த தலைமைச் செயலாளர் பிராமண குல வழித்தோன்றல் உத்தமோத்தமர் அந்த மகராசி. இப்போ வந்து இந்த ஆரியர்களுக்கு அவாளுக்கு காரகம் வைக்கக்கூடிய கிரகம் குரு. இவர் தான் வந்து இந்த லக்னத்துக்கு அதிபதி. இவர் வந்து விரயத்தில் இருக்கார். அதாவது இது வந்து மேக்ரோ. எப்போ இந்த சனி வந்து தனுசில் வந்து உக்காந்தாரோ அப்போமே இவனுக்கு கேடுகாலம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த சிபிஐ மேட்ரு அதுக்குள்ளவே அது கூட சங்கரமணம் மாதிரி, இங்கே எப்படி மகா பெரியவா பெரியவா சின்னவா அந்த மாதிரி அங்கே வந்து ஒரு ட்ரையாங்கிள், அதில் வந்து என்னென்ன குழப்பி நடந்துகிட்ருக்கு எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அதில் ரெண்டு பேரை வந்து கட்டாய ஓய்வில் போக சொல்கிறது நிறைய பார்த்துருக்கீங்க. இப்போ அந்த பின்னணியில் பார்க்கும்போது அந்த லக்னமே மாட்டியிருக்கு பாருங்க. தனுர் லக்னம், அதிபதியான குரு விரயத்தில் இருக்கார், லக்னத்தில் சனி உட்கார்ந்துருக்கார். இப்போ இங்கே வந்து இந்த தினகரன் இவருடைய அந்த நேமாலஜியும் பார்க்கணும். அதாவது யாருடைய பெயரில் டி என்ற எழுத்து வருகிறது, அவங்க வந்து போராடிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் வந்து அது பெருசாக வேலை செய்யாது.
அவங்க வந்து ஜெயிச்சுட்டு, ஆஹா இனி நமக்கு எந்த தடையும் இல்லை. இப்போ பாட்டியம்மா சொல்லிச்சு பாருங்க, என் கண்ணு கெட்டிய தூரம் வரையில் எதிரிகளே இல்லைன்னு. எல்லா எதிரியும் வந்து அந்த அம்மா பின்னாடி தான் இருந்திருக்கான், அது பாவம் அந்த மகராசிக்கு தெரியல. அப்படி இந்த டீன்ற எழுத்து வந்து இதை வந்து நீங்கள் நரேந்திர மோடிக்கும் பொருத்தி பார்க்கலாம். அதே போல் கருணாநிதி அவர் விஷயத்தில் கூட பார்த்துருப்பீங்க, அண்ணா மறைந்த பிறகு அண்ணாவை விட சூப்பர் சூப்பர் மெஜாரிட்டியோடு வந்து உட்கார், இன்னும் எதுவும் தடையில்லை அப்படிங்கும்போது வாத்தியார் வர்றார். அப்படித்தான் இவங்க இது. இப்போ வெற்றி பெறும் வரையில் இந்த டீன்ற எழுத்து பெருசாக எஃபெக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் வந்து சிக்கி சீரழிஞ்சி சின்ன பின்னம் ஆகணும். அதையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லக்னத்துக்கு 2-8 கேது ராகு இருக்காங்க, 5 சந்திரன் இருக்கார் அஷ்டமாதிபதி. சந்திரன் வந்து மனோகாரகன், இவர் வந்து புத்திஸ்தானத்தில் இருக்கார். அதாவது அவள் வந்து இந்த தீர்ப்பை கேட்டு அவளுக்கு வந்து சூசைட் டெண்டன்சியாக வந்துடணும், அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இந்த செவ்வாய் இவர் வந்து 5 குடையவராகி 2 நின்று கூட கேதுவோட சேர்ந்தார். அவளுக்கு ஞானம் வரணும். இப்போ நம்ம கண்ணதாசனை எழுதி வச்சிருக்காரு இல்லையா, கெட்ட பின்பு ஞானி. அப்போ ஏன் பிடுங்கணும், ஏன் வாழை உள்ள விடணும், அப்படி ஞானம் வரும். இப்போ அடுத்தது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 6 குடையவர் சுக்கரன் 11 இருக்கார், ஆனால் வக்கரம். 6 குடையவர் 11 இருந்தால் இந்த விவகாரம் வெள்ளங்கம் வந்து தொடரணும். இது வந்து வக்கரம் ஆயிட்டதுனால இந்த கேஸ் வந்து இதோட பைசல் ஆகலாம். அடுத்தது 9 குடையவர் சூரியன், இவர் வந்து 11 நீச்சமாக இருக்கார். அதாவது இந்த சூரியன் என்பவர் ஒரு பொது நலத்துக்கான ஒரு குறியீடு சூரியன். அதனால்தான் வந்து இந்த சிம்மராசி பலன் சொல்லும்போது நீங்கள் எம்ஜிஆர் தான குணம் இருக்கும், பேதபாவம் இருக்காது அப்படின்னு அடிச்சு விடுறது. என்னதான் அவர் நீச்சமாக இருந்தாலும் 9 எதிர்காலத்தை காட்டக்கூடிய இடம். இந்த சூரியன் என்பவர் இருளை நீக்கி ஒளியை தரக்கூடியவர். அவர் 11 இருக்கார். இது நல்லதுதான், ராஜதர்மம் நிலைநாட்டப்படலாம். அதேபோல் 7-10 குடையவர் 11 இருக்கார். அதாவது 7 கூட்டாளிகள், 10 காரியம். இது 11 இருக்கிறதுனால பாவம் அவா டபுள் டியூட்டி பண்ண வேண்டி வரலாம், புதிய நண்பர்களை தேட வேண்டி வரலாம். இப்போ ஆக மொத்தத்தில் வந்து எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த 18 எம்எல்ஏக்களின் பதவி பிழைக்கும் அப்படின்னு தான் இந்த 6 லக்னம் சொல்லுது. அதே நேரத்தில் இன்னொன்றையும் சொல்லி வைக்கிறேன். அதாவது இப்போ நாம் வந்து ஸ்தூலமாக பார்த்தோம்னா நமக்கு என்ன தோணும், ஆஹா தினகரன் ஒரு எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, இந்த 18 பேரும் வந்தா தூள் பண்ணிடுவாரு அப்படின்னு தோணும். ஆனால் நான் மத்தியில் சொன்னேன், யாருடைய பெயரில் இந்த டீன்ற எழுத்து வருதோ அவங்களுக்கு வந்து ஜெயிச்ச பிறகுதான் ஆப்பே. அப்படி என்னென்ன ஆப்பெல்லாம் வருதோ என்னமோ, இதில் வேற இந்த ஆரிய திராவிட போரில் ஆரியர்கள் வந்து ரொம்ப டென்ஸாக இருக்காங்க, சத்த தின்னா பித்தந்தெளியும் அப்படிங்கிற நிலமையில் இருக்காங்க. இப்போ அதில் ஒரு பாகம்தான் வந்து அந்த சின்மயி மேட்ரு, அது பேக் ஃபயர் ஆகி நாரிக்கிட்டு கிடக்கு, அது ஒரு பக்கம். அதே போல் இந்த எச்சி ராஜா, இந்த ஆள் வந்து வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் கண்ட மீனிக்கு உடலை கொட்டி, அது என் வாய்ஸே கிடையாது டப்பிங் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, எஸ்வி சேகர் இது வந்து அமெரிக்காவில் எடிட் பண்ணாங்கன்னு சொல்ல, அப்புறம் பார்த்தா கோர்ட்டில் உட்கார கூட முடியல,
செருப்பால் அடித்து நிற்க வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட காலம் வந்துடுச்சு அவளுக்கு. அந்த கேடுகட்ட சம்பவங்களில் ஒரு சம்பவம் பத்தரை மணிக்கு நடக்கும் போல. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து பெரியசார்.